யாருக்காவது ஒரு கோரஸ் சின்ன கோரஸ் அந்த மாதிரி பாட விரும்புறீர்களானால் பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் ஒரு டூ ஒன் மினிட் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். லைன்ல இருக்கிறது யாருக்காவது ஒரு கோரஸ் ஒரு சின்ன பாடல பாடுற பாட விரும்புறீங்களான்ற என் சவுண்ட் இன்னைக்கு நல்லாவே இல்ல, ஆனாலும் ஒரு பாட்டு பாடட்டா? கண்டிப்பா ஆண்டி. சொல்லுங்கிறோம் எங்கள் துதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் துதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்தலங்காரத்துடனே பரிசுத்தவினா சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்பூ மனவர், உண்மையை உருவாய் கொண்டவர். என்னையே நீட்டு கொண்டவர், அன்னையே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்கள் பொன்வளையங்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல, கால்களும் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மை படுத்துவா. உன் தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மை படுத்துவா. நெய சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மலைகளெல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகளெல்லாம் உந்தன் வழியாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்கமெல் உன்னை தலையாக்குவா, நீலாக்காமல் உன்னை மேலாக்குவா. வாலாக்கமெல் உன்னை தலையாக்குவா, நீலாக்காமல் உன்னை மேலாக்குவா. உன் தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மை படுத்துவா. கரை உந்தன்மை பரவ, உந்தன் கண்ணீரை துடைத்திடுவா. கரை உந்தன் மெய்பரவ, உந்தன் கண்ணீரை துடைத்திடுவா. உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா. உள்ளுள்ள இடங்களில் நடத்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா. தலையை உயர்த்துவாம், உன்னை மேன்மை படுத்துவாம். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை நித்தமும் தாங்கிடுவா.
தாவரமா உன்னை அணைத்திடுவா, தாயை போல உன்னை தேற்றிடுவா, தாவரமா உன்னை அணைத்திடுவா, தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மை படுத்துவா, தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மை படுத்துவா, நம் தலையை உயர்த்துவா, அவர் மேன்மை படுத்துவா, சொல்லி அழைத்தவள் தேவன் அவர் உண்மை உள்ளவர், பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர், உன் தலையை உயர்த்துவா, உன்னை மேன்மை படுத்துவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த நாளை எங்களுக்கு தந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இதோ உன்னை உள்ளங்கையிலே அவனை வரைந்திருக்கிற கர்த்தன், இதோ இந்த வேளையிலும் கூட ஏசப்பா உன்னுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கடந்து வரட்டும். ஏசுவின் நாமத்தினாலே மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும் என்று சொன்னீரே, உன் பாதைகள் உயர்த்தப்படும் என்று சொன்ன கர்த்தன், இதோ இந்த வேளையிலும் கூட உம்முடைய பிரசன்னம், உம்முடைய இரக்க, உம்முடைய தயவு எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றும்படியா ஏசப்பா நீர் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியா பலவீனத்தில் இந்த நேரத்திலே ஏசப்பா நாங்கள் பலனாய் மாற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த இடத்திலே கடந்து வருகிறதுக்கா ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் நிரப்ப போறதுக்கா ஸ்தோத்திரம். ஏசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லிருக்கிறீரே, தப்புவிப்பேன் என்று சொல்லிருக்கிற கர்த்தம், இந்த நேரத்துல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, யாவர் கரங்களை உயர்த்தி அவர் அசைவாடுகிற கர்த்த, இந்த வேளையில அவர் அசைவாடும்படியா அவர் ஒவ்வொருவரை நிரப்பும்படியா அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்படியா ஒவ்வொருவர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சூத்திரமாண்டவரே, வெல்ல நடைய நிரப்பிடுமே, வெள்ளத்தின் நிரப்பிடுமே, வெள்ளத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவியே கேட்போம் ஒவ்வொருவரும், வெள்ள நடைய நிரப்பிடுமே, ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே, தூய்மை செய்வாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஹல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை ஏசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை ஏசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே.
தைலத்தினாலமே ஆச்சிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென்ப்பா. நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இப்படி வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரும் பொழுது கர்த்தர் எங்களை இன்னும் புதிதாய் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதை எல்லாம் செவையாக்குவா, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவா, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாமேல் முன்னே சமமாகுவாய், பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபே சமமாகுவாய், முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதித்து உயர்த்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகமாய் இருக்கும்படியாக, நாங்கள் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக, உம்முடைய வல்லமையில் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 நீர் பலன் கொடுக்கும்படியாக, கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமேன். ஆண்டவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அங்க உள்ள அந்த தமிழ் சபையில் உள்ள மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்.
இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான அம்மா அச்சம்மா ஆண்டி அவர்களுக்கும் ஆண்டவரே நான் ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்படும்படி செபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 8:8 நாம் தியானம் பண்ணுவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 8:8 நான் உங்களோடு கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணம் முழுவதும் தேசம் முழுவதும் சந்தோஷம் உண்டாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பிலிப்பை தெரிந்து கொண்டார். யார் மூலமாக இந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொன்னால், பிலிப்பு மூலமாக சந்தோஷம் உண்டாயிற்று. எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே இந்த பந்தி விசாரிப்பு காரணத்துக்காக இந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் அப்போஸ்தலர்கள். அந்த 7 பேரில் சேவான் ஒருவர், சேவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பின்பு பிலிப்பு இருந்தார். பிலிப்பு மூலமாக இந்த சந்தோஷம் அந்த பட்டணத்தில் உண்டானது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டானது என்று சொன்னால், 1வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் சிதறப்பட்டு போனார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அவனை கொலை செய்து, யாரை, ஸ்தேவானை கொலை செய்து அடக்கம் செய்து பட்ட நேரத்திலே யூதேயா சமாரியா தேசங்களிலே அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர்கள் சிதறப்பட்டு, அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் அங்கே சிதறப்பட்டு போனார்கள். 2வது வசனம், தேவ பக்தியுள்ள மனுஷனை சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகுந்த துக்கம் கொண்டாடினார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களின் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 1, அங்கே உள்ள மற்ற சீஷர்கள் சிதறப்பட்டார்கள். 2, துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம். 3வதாக, சபை பாழாக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம். அது எந்த இடமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எந்த பட்டணமாய் இருந்தாலும், எந்த தேசத்திலே இந்த சபை பாழாய்கொண்டு இருந்தாலும், எந்த தேசத்திலே இந்த சபைகள் சிதறப்பட்டு கொண்டிருந்தாலும், அங்கே ஒரு பிலிப்பை கர்த்தர் எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சமாரியா தேசத்திற்கு வருகிறார். சமாரியா தேசம் அது மிகுந்த பயங்கரமான ஒரு விக்கிரகம் நிறைந்த, தேசிகள் நிறைந்த ஒரு தேசமாக காணப்படுகிறது. அந்த சமாரியா பட்டணத்திலே மிகுந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்த நேரத்திலே தாமே அங்கே இந்த பிலிப்பு மூலமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. 4, 5, 6, 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிதறிப்போனவர்களில் பிலிப்பும் ஒருவர் வசனத்தை, சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்து, இந்த 6வது வசனம் மிக முக்கியமான ஒன்று, பிலிப்பு செய்தவைகளை ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள், மாத்திரமல்ல அதை கண்ணாலே காண்கிறார்கள், அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். மிக முக்கியமான ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. ஏன் அந்த பட்டணத்திலும் தேசத்திலும் மிகுந்த சமாதான சந்தோஷம் உண்டானது என்று சொன்னால், அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சேவானை எடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நேரம், தேவ பக்தியுள்ள ஜனங்கள் சிதறப்பட்ட ஒரு நேரம், துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரம், சபைகள் பாழாய் போய்க் கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் பிலிப்பை எழுப்பினார். இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் வல்லமையாய் எழுப்ப, பட்டணத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்க உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிலிப்பை எடுத்து பயன்படுத்தின
தேவனாகிய கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிலிப்பை கொண்டு அதிசயங்களை அவர் செய்தார். அவர்கள் மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டார்கள், கண்டார்கள், சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இவைகள் எல்லாம் அங்கே நடக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த 7வது வசனம், அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவைகளை விட்டு புறப்பட்டு திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் பட்டணத்திலே தேசத்திலே நடக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலும் கூட பட்டணத்திலும் தேசத்திலும் பயங்கரமான துக்கமும் அழுகையும் கூக்குரலும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பாவத்திலே விழுந்து போன எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு உண்டு. தேசத்திலே எத்தனையோ பயங்கரமான சபைகள் பெருக்கெடுத்து அது வளர்ச்சி அடைந்த நேரத்திலும் இன்றைக்கு சபைகள் துன்பப்படுத்துகிற நேரங்களிலேயே நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடைசி நாட்களிலே நம்மை எழுப்பி வைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் பயன்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எந்த இடத்துல கூடினாலும் அங்கே நாம் எந்த இடத்துல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம இருக்கிற இடத்திலே அந்த வசனத்துல நாம சொல்லப்பட்டிருக்கிறபடி 9வது வசனத்துல சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா பட்டணங்களிலும் எல்லா சபைகள் கூடி வருகின்ற இடங்களிலும் மாயவித்தைக்காரன் ஒருவன் இருப்பான். பயங்கரமான ஜனங்களை அவன் கலங்கடித்துக் கொண்டிருப்பான். இந்த நேரத்திலே ஆண்டவர் பிலிப்பை எழுப்புகிறார். பிலிப்பை எழுப்பி அந்த பட்டணத்திலே, அந்த சமாரியா பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க ஒரு பிலிப்பை எழுப்பி கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப்பு பிரசங்கித்த வேத வசனம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை அவன் பிரசங்கித்தான். இன்றைக்கு இந்த சீமோனை போல மாயவித்தைக்காரர்கள், தவறான உபதேசக்காரர்கள், தவறான வழியிலே பக்க வழியாய் நுழைகிற எத்தனையோ கள்ள உபதேசிக்காரர்கள் உண்டு. இந்த நேரத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எதற்காக நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய தேசத்திலும் பட்டணத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். அதற்காக நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த பிழைப்பை பயன்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்கள் நம்முடைய பட்டணத்திலும் தேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சீஷர்கள் சிதறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பக்தியுள்ள ஜனங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம் மூலமாக பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாக வேண்டும். அதற்காக பிலிப்பை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் எதை பிரசங்கிக்க வேண்டும்? அவன் சீமோனை போல அந்த பட்டணத்தில் அந்த நாட்டில் உள்ள மக்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். பிரமிக்கத்தக்கதான காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து அவன் பிலிப்பு பிரசங்கித்தது போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை நாம் பிரசங்கிக்க வேண்டும். இந்த நாட்களிலே சென்னை பட்டணத்துல, இந்தியாவில் சென்னை பட்டணத்துல ஒரு சபை ஒன்று உண்டு. அது புதுவாழ்வு ஏஜி சபை. அந்த சபை ஆரம்பிக்கப்படும் பொழுது 7 பேரோட அந்த போதகர் ஆரம்பித்தார். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம், அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தபடியினாலே அந்த ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கு 40,000 பேர் கூடி வருகின்ற அளவிற்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஜனங்கள் திரளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை அவர் பிரசங்கிக்கிறார். அங்கேதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனங்களை நாம் கை கொண்டு அவர் பிரசங்கிக்க வேண்டும். 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சமாரியர்
தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானையும் அவர்களிடத்திலே அனுப்பினார்கள். அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், சமாரியர் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, சமாரிய தேசமே அந்த பட்டணமே பயங்கர விக்கிரகம் நிறைந்ததாச்சு, பாவம் நிறைந்த சமாரிய பட்டணம் பாவம் நிறைந்ததா இருக்கிறதே, அங்கே எப்படி இது கேள்விப்பட்டு இந்த அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்றாரு, யோவானை அங்கே அனுப்புகிறார். யோவானை அனுப்பி பார்க்கும்போது அவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அங்க பசுத்த ஆவி, இந்த மாய வித்தைக்காரன் இதை பார்க்கறான், இதை பார்த்து பணத்தை கொண்டு வந்து இதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றான். ஆனா பணத்தினால இவங்க அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பணத்தினால நீ இதை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் சொன்ன காரியங்கள். அவன் சொல்றான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு, இதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியம் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கத்தரை வேண்டிக் கொள்ளுங்கள், உன் பணம் உன்னோட கூட இருக்கட்டும்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிடறதை இங்க பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி மந்திரிக்கு நேராய் நடத்துகிறார். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள், உங்க மூலமாக அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக அந்த இடத்துல நீங்க அவங்க பார்க்க முடியும், அவர்கள் எப்படிப்பட்டதான ஆளா இருந்தாலும் அந்த தேவ உங்களுடைய உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராகிய தேவனவர் அவர் உங்களை பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இங்க பிலிப்பை ஒரு மந்திரிக்கு நேராக நடத்தி அந்த மந்திரியை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினதை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு ஆவியிலே உங்களை நிரப்பி ஆவியிலே பட்டணம் முழுவதும் வல்லமையாய் பயன்படுத்த இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சோத்ரா. அந்த பட்டணத்தில் 8வது வசனம், அந்த பட்டணத்தில மிகுந்த சந்தோஷம். யாரு எப்படி எப்படி என்ன பயங்கரமான எதிர்மறையான சூழ்நிலைகள், இது நடக்குமா இது நடக்காதா, இது இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த பட்டணத்துல உண்டு, போராட்டம் உண்டு என்கின்ற நேரத்துல ஒரு பிழைப்பை எழுப்பி அந்த பட்டணத்திலே சந்தோஷத்தை உண்டாக்கினது போல இன்றைக்கும் நம்மையும் எழுப்பி ஆண்டவராகிய தேவன் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு பயங்கரமாக சபைகள் துன்பப்படுத்தப்படுகிற ஒரு நேரம், நெருக்கப்படுகிற ஒரு நேரம், ஒரு சபையை ஆண்டவர் எழுப்ப வேண்டும், ஒரு ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக உங்கள் மூலமாக அந்தவர் அந்த பட்டணத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சோத்திரம். 40வது வசனம், பிலிப்பு அத்தேசத்திலே ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். சகல பட்டணங்களிலும் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட பின்பு முடிவு வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே 24வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் ஆண்டவராகிய தேவன் அவர் நிறைவேற்றி முடித்து கொண்டு வருகிறார். கடைசி நாட்களிலே இதெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும், கடைசி நாட்களிலே என்னெல்லாம் சம்பவிக்கணும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதெல்லாம் இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக விழிப்போடு கூட இருக்க வேண்டும். பட்டணத்தில் நம் மூலமாக உங்கள் மூலமாக என் மூலமாக இன்றைக்கு பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாக வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும். நம் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த பட்டணத்திலே நடக்க வேண்டும். நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகளையே பிரசங்கித்து அவரையே தொழுது கொண்டு அவருடைய நாமத்தையே நாம் என்றென்றைக்கும் நாம் உயர்த்த வேண்டும். ஆமேன் சோத்ரம். அல்லேலூயா சோத்ரம். 4வது வசனம் மீண்டுமாக நான் அதை சொல்லுகிறேன், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்து வந்தார்கள். அப்படி நாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்து ஒரு கூட்ட ஆத்துமாவை நாம் சம்பாதித்து ஓ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நாம் சபையிலே சேர்க்க வேண்டும். ஆமேன் சோத்திரம். நாம் ஜபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஒரு பிழைப்பு நீர் எடுத்து பயன்படுத்தினது போல் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அது எப்படிப்பட்டதான நேரம், ஓ ஒரு சேவான் பக்தியுள்ள ஒரு சேவானை ஊழியக்காரன் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நேரம். ஆமேன் சோத்திரம். சபைகள் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு நேரம்,
வீடுகள் தோறும் சவுல் நுழைந்து பாழாக்கி சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு நேரத்திலே பிலிப்பை கத்தர் எடுத்து இறப்பா, பிலிப்பை கத்தர் எடுத்து பயன்படுத்தி நீரப்பா. அற்புதங்களும் அடையாளங்களும் அவள் மூலமாய் செய்யப்பட்டது போல இன்றைக்கு இந்த நாட்களிலே அமேன் தூர தேசத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீர் அந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆண்டவரே அவர்களை அந்த பட்டணத்தில இவர்கள் மூலமாக சந்தோஷத்தை வர பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் நீ சர்வ வியாபியாய் இருக்கிறீரப்பா, ஆண்டவர் நீ சர்வ வியாபியாய் இருக்கிறீர். ஓ ஷபாலா தாரா காபா தாராபா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே போகாத இடம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லா இடங்களிலேயும் உம்முடைய வல்லமை வியாபித்திருக்கிறது, நீ சர்வ வியாபியாய் இருக்கிறீர். ஆமேன். சோத்திரம். நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீ தூரத்திற்கும் தேவனானவர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே அவர்கள் மூலமாக அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். அவர்கள் மூலமாக ஆண்டவரே சப்பானிகள் குணமாக்கப்படட்டும், திமிர்வாதக்காரர்கள் குணமாகட்டும். அற்புதங்களும் பெரிய அடையாளங்களையும் செய்வீராகப்பா. மாய வித்தைக்காரர்கள் தவறான உபதேசக்காரர்கள் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உண்டு ஆண்டவரே. ஆமேன். பாவம் நிறைந்த அந்த சமாரியாவிலே கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தது போல எங்கள் மூலமாகவும் இந்த நாட்களில் செய்தருளும்படியாக, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, பட்டணத்திலே சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும், ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் கேட்டதான நல்ல செய்திக்காக நான் ஆண்டவரை துதிப்போம். செய்தி கொடுக்க முடியாத ஆண்டவரோட ராசனை ஆண்டவர் பலப்படுத்தினார், அதுக்காக நன்றி. பாடு பாடுற சிஸ்டருக்காக நன்றி. கேட்ட செய்தி மூலமாக அதேபடியாக நாம் ஒவ்வொரு இருக்கிறதான பட்டணத்துல, நம்ம ஒவ்வொரு இருக்கிறதான சபைக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்படியாக ஆண்டவர் தம்மை நம்ம ஒவ்வொருவரையும் உதவி செய்வாராக. சிஸ்டர் பிஜி. ஆமென். சோத்ரம். ஹல்லேலூயா. Hallelujah. Kelpicha nalla vajanathinaal stotram stotram. Thank you Pastor Raja from Chennai. God bless you. God bless your ministry and for the beautiful song for the, from the sister and Sister Susan for leading the prayer line and all the Tamil prayer line partners. Please continue to uphold PC Night conference in your personal prayer, especially this weekend. May the outpouring of the Holy Spirit be upon Ohio and all over the city. Like the pastor said, let there be great joy in the city, let there be great joy in the nation. Hallelujah. Hallelujah. We will have Malayalam Bible study and please continue. And thank you everybody. God bless us all. Thank you.